ஒரு மனுஷன் இப்பெல்லாம் அடிக்கலாமான்னு இன்னைக்குதான் எனக்கே தெரியும். சோ இன்னைக்கு எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் வித் சாய் 555 அதாவது பாத்தீங்கன்னா இதால்தான் பிசி பிளேயர் தான். ஆனா பிசி பிளேயர்னாலும் ஒரு அளவு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இந்த அடி அடிக்கிற அடி அப்படிதான் இருந்துச்சு. சோ டிஸ்கால் வந்து லீஃப் வில்லேஜ்னு ஒரு சர்வர் இருக்கு மக்களே. சோ அங்கதான் போய் நானும் ராயப்பா எல்லாரும் ஒண்ணா கும்மி அடிச்சுட்டு இருப்போம். சோ நேற்று ராயப்பா கிளாஸ் பாடிட்டு இருந்தோம், நானு ராயப்பா பால்கோவா அப்புறம் கிரேக். அப்புறம் என்ன ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தமிழ் டீம் ஒன்று வந்துருந்துச்சு. சரி அவங்க அடிச்சு பிடிச்சி அமௌண்ட் போட்டோம். வெளியே வந்து ஒம்பல் பையன் தெரியும், அதே மாதிரி ஒம்பல் தாங்க உக்ரே வண்டை வண்டையை கேட்டு விட்டா ஓடி போட்டான் ஒம்பல் தூட்டு பைத்தியக்கார பையன். சரி நாங்கள் போய் சரி ராயப்பா போய் டிஸ்காவில் போய் சாயை கூட்டம் தான். சாய் சரியும். ஸோ சாய் ப்ரோவோட கேம் பிளே தான் இது. ஸோ எக்ஸ்போஸ் இஸ் சாய் ஓபி ஹேக்கரா இல்லையா? அந்த ஹேக்கர் தான் ப்ரோ. ஸோ இவருக்கு ஹேக்கர் தான் ஐயா. என்ன அடி மண்டில சாட்ரேஜ்ல எப்படிலாம் நான் அடிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஒரு பட்ஸ் இருக்கு, பவுஸ் எப்படி இங்குக்குள்ளேயா இருக்கு, எப்படி தவிர்த்துக்கிட்டா இருக்கு. சாய் ப்ரோ உங்க பேனல் கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் ஒட்டையை படிச்சேன் அப்படியே நான் பெரிய ஆயிடுவேன். ஸோ மறு ஒழுங்கா அது பேனலை மட்டும் ரிவை பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் சாயோட கேம் பிளேயர் சீக்கிரமா கமெண்ட் பேக் பண்ணுங்க. ஸோ கமெண்ட்ல போறேன், வீடியோல போறேன். இப்பெல்லாம் அடிச்சா எப்படி சொல்லுங்க? கன் ஸ்விட்ச் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு ப்ரோ. இவ்வாறு ஒரு பேனல் ஒரு பேனலா இல்ல ஹேக்கரா என்ன ஒடு எனக்கு ஒடு புரியல. இது என்ன பாத்துக்க போட்டு ஆனால் பைத்தியகரபரோட பெரிய சொல்ல மக்களே. ஸோ இந்த இடத்துல பெரிய ப்ரோ பிளேயரு பிசி பிளேயரு ஒன்டே அடிச்சு விடுவான்னு பார்த்தா க்ளோவல் போட்டு அடிச்சு விட்றான். ஏ தம்பி ஒரு ப்ரோ பிளேயர்ன்றவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒன்றுக்கு ஒன்று ஒத்தைக்கு ஒத்தையா நெஞ்சுக்கு நெஞ்சு நேருக்கு நேரம் என்ன அடிக்கும்லா அங்கே பாரு. இது மேலே வரணும்னு பிடிச்சி அடிச்சிருக்கேன். எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ, அப்படிலாம் அடிச்சு விடக்கூடாது சரியா? ப்ரோ பிளேயர் தான் எப்போவுமே ஒன் ஒன் அடிக்கிறேன். ஸோ அந்த அஞ்சு ரவுண்டு விடுங்க, ஸோ நாலு ரவுண்டு விடுங்க, இனிமேல் விடுவான் பாருங்க தாய். ஏடபிள்யூல ஒன்டா படிக்கிறது இன்னைக்குதான் நான் பாக்குறேன். அது இந்த மாதிரி ஷாட்லாம் நான் பார்த்ததே இல்லை. கண்ணுங்கெல்லாம் கட்டி போச்சு எனக்கு. ஜாமியா யார் ஜாமி, நீ உண்மையிலே ஆக்கறா அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சு. நீ ஒரு தெளிப்பான் யாரையா நீ தம்பியா? அது பேனல கொஞ்சம் குடிங்க. பேனல் வந்தே ஆகுனா என்னன்னா நாலு பிசியை செக் பண்ண நாளைக்கு டிஸ்கார் பக்கம் போய் நாலு பிசியை செக் பண்ணிட்டு வரேன். ஸோ எக்ஸ்போஸ் ஆகிட்டு இது ராய பண்ணே வருது. ஸோ ராயப்பந்து நேற்று என்ன ஒரு மாதிரி கேட்டுவிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திவிட்டா மக்களே. எத்தனை நாள் நான் ஒன்றா படிச்சிருப்பேன், எத்தனை நாள் நான் ஒன்வி ஷோ பண்ணியிருப்பேன், என்ன ஏதாவது வீடியோ எடுத்து போட்டியாரு கேட்டு என்ன செருப்பால் அடிச்சு பதிவு பண்ணிட்டான். இருந்தாலும் எனக்கு இல்லை. ஆனா என்ன சொல்றது, அது இது விடுங்க, அது அது அப்புறமா எடுத்து போடுவோம். ஸோ கேம் பிளே எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. என்னோட கேம் பிளே இல்லை, சாயோட கேம் பிளே. ஸோ மறக்காம லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ கீழே இந்த வீடியோ கீழே சாய் ப்ரோ வந்து ஐ எம் சாய் ஐ எம் ஓபி சாய் அப்படின்னு போட்டாருன்னா அவருக்கு ஒரு எவ்வளோ பிதாவது கட்டியா. வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. என்னடா இது ப்ரோ அப்படி எப்படி பார்த்தீங்களா? இதெல்லாம் அடித்தா மனுஷன் இருப்பானா இல்லை மருந்து குடிச்சு செத்துருவான்? ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. தலைவர் அவரே என்ன ஒரு கொடுமை மக்களே. சரி விடுங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பால்கோவா நேற்று வண்ட வண்டையை கெடுப்புட்டான் பால்கோ வந்தோன்னதுக்கு. இவனை நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனுக்கு ஒரு நாள் உனக்கு வன்மத்தை கக்கணும் நானே வைத்தியக்கார பயில. அவனுக்கு போட அவங்களே கட்டிட்டாங்க. சரி விடுங்க, சரி லைக்கை சேர்ந்த சப்ஸ்கிரைப் விட்டு பாருங்க மக்களே. ஜெரி பையன் பறந்துன்னு இருப்பான், ஒன்றும் கலத்த மாட்டேன் எனக்கே தெரியும். அடுத்துட்டான் சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங் மக்களே.